எல்லோருக்கும் வணக்கங்கள். இன்று 9ஆம் தேதி ஜூன் மாதம் செவ்வாய்க்கிழமை 2020 அருணாச்சர அக்ஷரமண மாலை வாரத்தில் 3 நாட்கள் டிரான்சண்ட் இன் என்ற புது யூடியூப் சேனல் மூலமாக காலை 11:30 நேரலையில் பார்த்துக்கிட்டு வரோம். இது வந்து 3வது செஷன். இது வந்து டிரான்சண்ட் இன் அப்படின்ற அந்த புது யூடியூப் சேனல். எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, லைக் பண்ணுங்கோ, வீடியோ பிளேலிஸ்டில் ஏற்றி வச்சுக்கோங்கோ. 24/7 வந்து சதா கேட்டுக்கொண்டே இருங்கள். ஏன்னா மெய்ப்பொருளை பற்றியது, அதுவும் மிக மிக உன்னதமான ஒரு காதல் காவியம் வந்து ஆன்ம பொருளுடன் பகவான் ரமண மகரிஷி இணையில்லா ஈடில்லா இந்த பிரபஞ்ச காதலை எல்லாம் தாண்டிய இதிகாச புருஷர்களுடைய காதலை தாண்டிய அவர்களுடைய வாழ்க்கையை தாண்டிய அப்பேற்பட்ட காதல் இது. ஏன்னா உதியாத பொருள், நீங்காத பொருள், நம்முடைய சொரூபமே. அந்த சொரூபமே நம்மை ஆட்கொண்டாலொழிய நாம் வந்து அதனுடன் இணைய முடியாது. அதுவும் வந்து அதை காதல் பாவம் கொள்கின்றோம்னா அதுக்கு மிஞ்சின பாவம் இல்லை. அந்த பாவத்துலதான் வந்து நம்ம வந்து அதனுடன் இரண்டர கலந்து இங்கேயே முக்தி சுகத்துடன். முக்தி சுகம் அப்படின்னாலே, ஜீவன் முக்தி சுகம் அப்படின்னாலே ஆன்மாவோட கலந்து காதல்லையே இருக்கிறது, சதா இருக்கு. இததான் வந்து பக்த மீரா, பெண் மகான்களை நான் சொல்றேன், பெண் அடியார்களை சொல்றேன். முக்கியமா பகவானை குறிப்பிடும் போது வேற ஒத்தரையுமே குறிப்பிட வேண்டிய அவசியமே இல்லை. இங்க ஆண் பெண் பேதமே கிடையாது. ஆனா அவர்கள் பிறப்பாலேயும் பெண்ணாக பிறந்தவர்கள். கோதை நாச்சியார் ஆண்டாள், பக்தமீரா, சாந்த சக்குபாய், இந்த மாதிரி நிறைய பெண் மகான்கள்லாம் இருந்திருக்காங்க. சோ அந்த மாதிரி வகையில வந்து இது வந்து முழுக்க 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 வந்து மனைவியினுடைய பாவம், காதலியினுடைய பாவம். அந்த பாவம் வந்து எதன் மேல, இந்த உலகத்தில் உதியாத பொருள், இந்த உலகமாக தோன்றாத பொருள், தானாகவே இருக்கும் மெய்ப்பொருள், மெய் உணர்வு, மெய் இருப்பு, மெய் அறிவு. அப்பேற்பட்ட பொருளை இரண்டர கலக்கிறதுன்னா அதுவே வந்து கலந்தாலொழிய நாம் கலக்க முடியாது. நம் அகந்தையால நம்ம கலக்க முடியாது. நாம்னாலே அகந்தை, அது அறவே அழிய பெற்றவர். தன்னுடைய 15-16 வயதிலேயே முழுமையாக அழிய பெற்று அங்கேயே அவர் வந்து அடைக்கலம் ஆயிட்டார். அதுலேருந்து திருவண்ணாமலைக்கு வந்தார். இரண்டரை அந்த பேருணர்விலேயே தூய்ந்து வாழ்ந்தாரே தவிர திருவண்ணாமலைக்கு வந்தோன்ற பிரஜை கிடையாது. ஆனா அந்த திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் அப்படின்றதெல்லாம் அவரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வந்து அந்த காதலனான புருஷோத்தமனான மெய்யிருப்பு, மெய்யறிவு, மெய்ய உணர்வு தான். இதை நம்ம கடந்த 2 சத்சங்கத்துல பார்த்தோம். உன்னை வியாழக்கிழமை பார்த்தோம், அதுக்கு முன்னாடி செவ்வாய்க்கிழமை பார்த்தோம். இது வந்து 3வது. போன வியாழக்கிழமையும் சனிக்கிழமையும் பார்த்தோம். இது வந்து 3வது செவ்வாய்க்கிழமை, இன்றைக்கு 9ஆம் தேதி. கடைசி வரைக்கும் கேளுங்க எல்லாத்தையும். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு நம்ம பார்க்க போறது வந்து 3வது கன்னி, அந்த அருணாச்சல அக்ஷரமண மாலை. அதை மேலிட்டு தான் நம்ம இது பண்றோம். ஸ்ரீ ரமண 108, அதுல வந்து அருணாச்சல அக்ஷரமண மாலை. இதற்கு பொழிப்புரை அவர் கொடுக்கல. அப்படியே தன்னுடைய காதல் பாவத்தை, அனுபவங்களை அப்படியே சதா தான் எப்படி வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படியே வாழ்ந்துட்டு இருந்தாரு, அதை அப்படியே தெரிவிச்சிருக்க. இப்ப 3வது கன்னியிலிருந்து போயிடுவோம். அகம் புகுந்தீர் துன் அகக்குகை சீரையாய் அமர்வித்ததின் கொல் அருணாச்சலா, ஆறு காவினை ஆண்டனை அகற்றிடில் அகிலம் பழித்திடும் அருணாச்சலா, இப்பழி தப்புனை நினைப்பி யார் விடுவார் அருணாச்சலா, ஈன்றிடும் அன்னையர் பெரிதருள் புரிவோய் இதுவோ உனதருள் அருணாச்சலா. 4 பாட்டை படிச்சுப்போம்.
எவ்வளவு எடுக்க முடியுமோ நம்ம எடுப்போம். இதுல மூன்றாவது பாட்டு, அகம் புகுந்து ஈர்த்து உன் அகக்குகை சிறையாய். அகம் புகுந்து, நம்மளுடைய அகம் என்ன அகம்? நானினால் கட்டப்பட்ட அகம். நான் என்னும் முதலாம் வேற்றுமை உருவு கொண்ட சர்வ பிரபஞ்சத்தையும் நானாக அபிமானிக்கின்ற உடலளவாக, உடலளவு உணர்ச்சியே பிரபஞ்சத்தை ஓயாம அபிமானிச்சுருக்கு. நம்மளையும் அபிமானிக்கிறது நான்னுட்டு, அதனுடைய குழந்தைகளான என்னை, என்னால், என்னோடு, என்னுடன், எனக்கு, என்னுடைய அப்படின்றது மூலமாகவும் அபிமானிக்கிறது. எல்லாம் எந்த அபிமானங்கள்? இந்த உடம்பு மேலேயும் அபிமானம், உடம்பு மூலமா பிறந்த அபிமானத்தினால் பிரபஞ்சம் மேலேயும் அபிமானம். ஆனா இங்கே வந்து இவர் வந்து நிர்கதியா அப்படியே விழுந்துட்டார். அது மேல அவர் மேல், அது மேல இவர் விழுந்துட்டார். இந்த மரண அனுபவத்துல மதுரையில தன்னுடைய தந்தையார் இறந்த பிறகு பகவான் ரமண மகரிஷி அங்கிருந்து போவது எது? அப்பாவுடைய சடலம் வந்து, பிரேதம் வந்து இன்னும் வந்து தீமக்கிரியைகள் நடத்தப்படவில்லை, அங்கேயே கிடக்கின்றது, வீட்டில் கிடக்கின்றது. திருச்சுழியில் இவர் ஸ்கூல்ல இருந்து வந்திருக்காரு, பாக்குறாரு, எல்லாரும் அழறாங்க, இதோ போய்விட்டு போயிட்டீங்களே போயிட்டீங்களே அப்படின்னா இருந்தது எது, போனது எது அப்படின்றது மேல இவருக்கு வந்து கம்ப்ளீட், இவருடைய சம்ஸ்காரங்கள், பழைய பதிவுகள் எல்லாமுமே அழிந்து அப்பவே மோட்சம் அடைஞ்சிட்டார். ஆக்சுவலா மோட்சம் அடைகிறதுன்றது அவரை பொறுத்த வரைக்கும் இல்லை, அவர் பரம்பொருளாக வந்தவர். அதற்கு நினைவு வந்தார் போல், ஏதோ ஒரு சம்பவம் போல இந்த ஜென்மத்துல அது நடக்கணும். அது ஆக்சுவலா அவர் வந்தது வந்து நம்மளுக்கெல்லாம் வந்து எந்த பாவத்துல, உறவு முறையில அன்பாவும் பாசமாகவும் மனிதநேயமாகவும் கருணையாகவும் பரிவாகவும் தியாகமாகவும் இரக்கமாகவும் தயையாகவும் குழைவு நெகிழ்வு இதெல்லாம் கலந்த மனமா வந்து சகஜமா வந்து இருக்கணும் அப்படின்றத வாழ்ந்து காமிக்கிறதுக்கோசரம் வந்தவர். வாழ்க்கை, வாழ்க்கை தான் வந்து நம்மளுக்கு வந்து பரம்பொருளை காமிக்க போறது. வாழ்க்கையாக வாழ்ந்து கொண்டிருப்பவன் தான் பரம்பொருளை உணரப்போகின்றான். அவன் வழக்கமா இதுதான் சத்தியம் நினைச்சிருந்தவனுக்கு ஒரு ஜென்மத்துல வந்து முடியிறது, அழகா முடியிறது. அந்த முடியும் போது அந்த பாவம் என்னன்னா அதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருது. இவருக்கு என்ன நடந்ததுன்னு சொல்றாரு இவரு, அகம் புகுந்து ஈர்த்து எனக்குள்ள புகுந்தாய், என்னை ஈர்த்து எனக்குள் புகுந்தாய். ஈர்க்கிறதுன்னா என்ன அர்த்தம்? மேக்னெட்டிக்கலா ஏதோ ஒரு உணர்வு வந்து நம்மளுக்கு ஓயாம இருந்துகிட்டே இருக்கும். ஆக்சுவலா வந்து எல்லாருக்குமே இருக்கும். என்ன உணர்வு இருக்கும்? நாம் என்பது இங்க இல்லாத காலமே இல்லை. பிறவி ஏன் நடக்கிறது? இங்க பிறந்து பிறந்தும் வந்திருக்கோம், உடல் எடுத்தும் வந்திருக்கோம். உண்மை சுரூபமே நம்மளுடைய நீங்காத இருப்பு தான் நம்மளுடைய சுரூபம் அப்படின்றது எல்லாருக்குமே உணர்வுல தெரியும். அதனாலதான் இயற்கையாக மரணம் அடைய போகிறவர் கூட சத்தியமாக நம்புகிறார் தனக்கு மரணமே இருக்காது என்று நம்புகிறார். அது வந்து உணர்ச்சி பூர்வமான நம்புதல். அதே உடலை கொண்டு நான் நம்பிக்கொண்டிருந்தது. இங்க வந்து பரிபூர்ணமா இவங்க முதல்லயே வந்து கொடுக்கறதுக்கே தயாரா இருக்காங்க. கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறவங்களை வந்து வீட்டு புகுந்து அவங்க பொருட்களையும் அவங்களையே அப்படியே கிட்னாப் பண்ணி கவர்ந்து தூக்கி கொண்டு போவது என்பது என்ன சாதாரண விஷயம் தானே? லவர் வந்து ரெடியா இருந்தான்னா, அதாவது பெண் காதலி ரெடியா இருந்தான்னா, அவ கண் கொட்டாம முடிச்சுட்டு இருப்பான்ல, விடிகாத்தால 2 மணிக்கு வாங்கும், நான் டெரஸ்ல இருந்து இருட்டுல இருந்து டார்ச் அடிக்கிறேன், வாங்கோ கேட்டுக்கிட்ட வாங்கோ அங்கேயே அடிக்கிறேன், நீங்க பின்பக்கமா வந்துருங்க, நான் போ ஓடி போடலாம் அப்படின்னு ஏதாவது திட்டம் போட்டா கூட இந்த காலத்துக்கு அதில்ல. அவ ரெடி ஆயிட்டா, அவன் அவன் வந்தே ஆகணும். இது வந்து சாதாரண காதல். இங்க வந்து உதியாத ஒரு மெய் உணர்வு, அது உதிச்சிடுத்து, அதனோட கிளிம்ஸுக்கெல்லாம் இவர் அடிமை ஆயிட்டார்.
என்னை வந்து கொல்ல கொண்டு போ, என்னை கவர்ந்து எடுத்து செல், நானு ஒண்ணுமே கிடையாது, நானுன்னே ஒண்ணுமே கிடையாதுன்ற ஸ்டேட்டை தான் முதல் வார்த்தையில சொல்றார். என்னுடைய அகத்தை அகத்தில் புகுந்து விடு, என்னை ஈர்த்து விட்டாய், காந்தம் போல் கவர்ந்து விட்டாய். சாதாரண லவ்லயும் அப்படித்தானே நடக்கிறது. ஒரு பெண்ணுக்கு வந்து, பெண்ணுக்கும் ஆணுக்கும் யாருக்கு வேணும்னாலும் ரெண்டு பேருக்கும் சைமல்டேனியஸா நடக்கணும். ராமபிரான் வந்து என்ன காரணம் ஏது காரணம் தெரியாம அவருடைய யாகத்துக்கு உதவி புரியறதுக்கோசரம் போனார் காட்டுக்கு. யாருக்கு? விஸ்வாமித்திரர் இருக்கு. அவருடைய யாகம் தடைபடக்கூடாது, வேள்வி தடைபடக்கூடாதுன்னு அவரோட இவரை கேட்டு அழிச்சுட்டு போறார். யாரு? தசரதரை கேட்டு ராமரையும் லக்ஷ்மணரையும் அவர் அழிச்சுட்டு போயிட்டு காரண காரியம் சொல்லாம நேர மிதிலை கழிச்சுட்டு போறார். அடுத்த நாள் அங்க வந்து அந்த வில்லை எடுத்து சுயம்வரம், சுயம்வரத்திற்கு எல்லா ராஜகுமாரர்களும் கூட்டப்பட்டிருக்கிறார்கள், கூப்பிடப்பட்டிருக்கிறார்கள். அது வந்து விஸ்வாமித்திரருக்கு மாத்திரம்தான் தெரியும். விஸ்வாமித்திரர் ராமர்கிட்ட ஒன்னுத்தையுமே பகிர்ந்துக்கல, அழிச்சிட்டு போறாரு. முதல் நாள் சாயந்தரமே அவர்கள் அந்த அரண்மனையை நோக்கி செல்லும் பொழுது அவ அந்த புறத்துல அவங்க இருக்கிறதும் அண்ணலும் நோக்கினாள், இவளும் நோக்கினாள் அப்படின்ற மாதிரி அந்த பார்வை பரிமாறல்ல அவங்களுக்கு முடிஞ்சு போயிடுறது. அன்னிலேருந்து நீங்க நினைச்சு பாருங்க, அந்த தருணத்திலிருந்து சீதை ஃபர்ஸ்ட் கண்ணுல, சீதை கண்ணுல பட்டவர் வந்து தான் அடைய போகின்ற தன்னுடைய கணவனாக அடுத்த நாள் சுயம்பரத்துல வில்லை எடுத்து முறித்து தன்னை அடைய போகின்ற, தன்னை மணக்கப் போகின்ற அந்த ராமச்சந்திர மூர்த்தியே முதல் நாள் முதல் முதலாக கண்ணால் பார்க்கிறான். காதல் உடனே வந்து மலர்ந்துருது. அன்னியிலிருந்து அடுத்த நாள் வந்து சந்தேகமாக இருக்கும், கண்டிப்பா எத்தனை அரசர்கள் வந்தாலும் எத்தனை பேர் போட்டி போட்டாலும் இவர் வருவார், வில்லை முறிப்பார், தன்னை மனைவியாக அழைத்து செல்வார் அப்படின்றதெல்லாம் நல்லா தெரியும் இல்ல. அந்த மாதிரியான ஒரு உணர்வுல தான் வந்து பகவான் வந்து அகம் புகுந்து என்னை ஃபர்ஸ்ட் ஈர்த்து, என் அகத்தை ஈர்த்து, என் அகத்தை புகுந்து, என் அகத்துக்குள் புகுந்து, உன் அகக்குகை சிறையாய், எப்படி வந்து சீதைய வந்து முதல் நாள் சாயந்தரமே ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி தன்னுடைய அகக்குகையில சிறையா ஆட்கொண்டாரோ அத போல வந்து இங்க வந்து அடியவர்கள் எல்லாரும் வந்து தங்களுடைய எண்ணங்களை உணர்ச்சிகளை தனிமையான அந்த தேகத்தை வந்து பெண்மையா கூட நினைக்க மாட்டாங்க, ஆணா கூட நினைக்க மாட்டாங்க. இந்த காதல் உணர்ச்சிக்கு வந்து ஆண் பெண் வித்தியாசமே இல்லை, எல்லாருக்குமே அது வியாபிச்சதுன்னா அந்த உள்ளுணர்வு பூரா வந்து ஒருவர் மற்றவராகவே மாறிவிடுவர். அந்த தாபத்தினால கரைந்து உருகி அத போல இவருடைய அகமானது முழுமையாக பக்குவப்பட்டு இவருடைய அகம்னே ஒன்று இல்லாமல் அவரால் கவரப்பட்டு அதனால் கவரப்பட்டு கொள்ளையடித்து செல்லப்பட்டு விட்டது. இது பரம்பொருளினால். அது என்னது? இது அது என்னது? நீங்காத பொருள், சதா சொரூபமாக இருக்கும் உள்ளுணர்வு, ஆழ்ந்த உறக்க நிலைதான் வந்து பகவானை வந்து முழுமையா ஆட்கொண்டு சென்றது. அவருடைய மரண அனுபவத்திலையும் முழுமையாக உணர்ந்தது. இது நாம் தினம் அனுபவிக்கின்றோமே, இங்கு நாம் செல்லுவதே இல்லையே, பிரிவதே இல்லையே, ஒருமித்து ஒருமையாக ஜெண்டரை கடந்து, தேசத்தை கடந்து, உடலை கடந்து, மனத்தை கடந்து, எண்ணங்களை கடந்து, உணர்ச்சிகளை கடந்து, ஆனந்தமோ ஆனந்தமா கழித்து அம்மயமாகவே அப்பொருளாகவே இருந்து கொண்டிருக்கின்றோமே, காதல் வயப்பட்டு இருந்து கொண்டிருக்கின்றோமே, அந்த மாதிரியான அனுபவம் வந்து அவருக்கு சதா நிகழ்ந்து கொண்டே இருந்து கொண்டே இருந்துருக்கு. அதுல வந்து இவங்க ஒரு நாள் வந்து எங்களுக்கு ஏதானும் பாடலை கொடுங்கன்னா எப்படி இப்படியான வரிகள் வந்து விழும், வார்த்தைகள் எப்படி வந்து விழும்? சதா காதல்ல இருந்தாதானே உடனே காதல் கடத்தாசை எழுதுறதுக்கோ காதல்ல ஒரு கவிதை எழுதுறதுக்கோ ஆட்டோமேட்டிக்கா வந்துடும், உள்ள ஓடிக்கிட்டே இருக்கணுமா இல்லையா? உள்ள சினிமா டைரக்டருக்கு கவிஞர்கள் எல்லாமே கூப்பிட்டா சீன சொன்னா கிடுகிடுகிடுன்னு காதல் கவிதைன்னா கிடுகிடுகிடுன்னு எழுதி கொடுக்குறாங்க. ஏன்னா உள்ள வந்து நான் ஸ்டாப், ஏன்னா ஆன்ப பொருள்ன்றது காதல் உணர்வே, அன்பு உணர்வே, அறிவு உணர்வே, அன்பே சிவம் சொல்ற மாதிரி அந்த அன்புன்றது முக்கியமா
ஆணினம் பெண்ணினமாக பிறக்கும் பொழுது அங்க காதல்ன்றது முக்கியமா வருது. சிவ தத்துவங்களை விவரிக்கும் போது கூட முதலில் இருப்பது பரமசிவம், ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கிறது பரமசிவம். அந்த பரமசிவம்னு சொல்லப்படுற ஆழ்ந்த உறக்கம், ஆழ்ந்த உறக்கத்துல இருந்து நம்ம வந்து உருவா வரப்போறோம். ஃபர்ஸ்ட் அந்த ஒரு உருவம் வரணும். அந்த உருவம் எப்படி வருதுன்னா மனமா வருது. மனம் தான் சக்தி. ஆழ்ந்த உறக்கத்துல இருந்து நம்ம எழுந்துக்கணும்னா நான் என்ற மனம் தன்னை உருவகப்படுத்திக்கணும், நுழையணும். நான் வந்து உருவம் கொள்ளணும், மனத்தினுடைய பல ஆற்றல்களாக வரணும். இன்னும் எண்ணங்கள் வரல, உணர்ச்சிகள் வரல, ஆனா மனம் புகணும். ஏன்னா மனம் புகாத இடமே இல்லை இந்த பூமியில. காற்று மண்டலம் வியாபிச்சிருக்கு, காற்று மண்டலம்னே மண்டலம் இருக்கு. பூமியை கடந்து சென்றால் அங்க காற்று மண்டலம் இல்லை, இங்க காற்று மண்டலம் வியாபிச்சிருக்கு. ஆனா ஆகாய மண்டலம் சொல்லப்படுற காற்றுக்கு அடுத்த நுட்பமான மண்டலம் வந்து ஆகாசம். ஆகாசம் இல்லாத இடமே இல்லை. ஆகாசத்தை விட கடந்தது வந்து மனம். அது இறைவனுடைய நேரடியான சந்நிதிக்கு அழிச்சிட்டு போற அவரு தான் வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட். மனமே குரு, எண்ணங்களே குரு, உணர்ச்சிகளே குரு. அதுல இந்த காதல் தவிப்புல இருக்கிற அடியவர்களுடைய பாங்கானது என்ன இருக்குன்னா அப்படியே மெல்ட் ஆகி கிடக்கு. நம்ம ஆழ்ந்தவர்கள் இருந்து அப்படியே எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் மனோமயமாக உடல் ஃபீலிங் வந்து மனோமயமாக வரணும். அப்புறமா தான் உடல்ல ஒரு அளவு கிறிஸ்டலைஸ் ஆன பிறகுதான் எண்ண ஓட்டங்கள் இமீடியட்டா உணர்ச்சிகளாக வரும். பாத்ரூம் ஃபீலிங்க ஃபீல் பண்ண வைக்கிறது ஒரு எண்ணம். பாத்ரூம் வர மாதிரி இருக்கே அப்படின்னு ஃபீல் பண்ண வைக்கிறது கூட எண்ணம். ஏதோ கனவு வந்துட்டு போன மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப சிவத்தை அடைச்சுக்கிட்டு இருக்கிறது வந்து சக்தியான உணர்ச்சிகள். அதுல கனவு, ஏதோ கனவு கண்டுட்டு அதுல இருந்து நம்ம விழிக்கிறோம்னா கூட ஆழ்ந்த உறக்கத்துல இருந்து அந்த கனவுனோட ஞாபகம் வர்றது கூட மனத்தினாலதான். சோ மனம் கனவு எல்லாமுமே சகலம் மனம்ன்ற ஒரு ஊடகம். சோ அந்த மனம்ன்ற ஊடகம் வந்து ஆற்றல் கொண்ட சக்தி மயமாக இருக்கின்றது. அதனாலேயே நாம் வந்து ஃபர்ஸ்ட் உயிர்ப்பு, உயிர்ப்பை பெறுகின்றோம். அத போல இங்க வந்து அதற்கு முன் ஸ்டேஜ் எங்கே ஆழ்ந்த உறக்கம் போல இருக்கிற ஸ்டேஜில் இருக்கிற அந்த பொருளாவே என்னை ஈர்த்து விட்டாயே, அகம் புகுந்து ஈர்த்து உன் அக குகை. உன் அக குகைனா என்ன? இரண்டற்று ஏகமா பரம்பரோட ஐக்கியமாகி சிவசக்தி ஒரே சுரூபமா இருக்கிறது ஆழ்ந்த உறக்கம். சக்தி வேறு இல்லை, சிவம் வேறு இல்லை, ஆன்மா வேறு இல்லை, ஜீவத்துவம் வேறு இல்லை. பெயரே கொடுக்கப்படவில்லை. பெயருக்கு ஒரு உணர்ச்சி இல்லை, அர்த்தம் இல்லை, பொருள் இல்லை, வார்த்தை இல்லை, எதுவுமே இல்லை. இல்லை இல்லைன்னாலும் இல்லாமல் இருக்கிற தன்மை கிடையாது. என்ன ஆழ்ந்த உறக்கத்தில் ஒருவரும் இறப்பதில்லை, பிரபஞ்சமும் அகல்வதில்லை. அப்படின்னா என்ன? பிரபஞ்சமும் நம்முடைய மனிதர்களுடைய இருப்பும் சகலமும் ஆழ்ந்த உறக்கத்துல ஒரு பதிவுகளாக மனத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது. சோ அந்த மாதிரியான ஒரு அற்புதமான இதை வந்து இங்க சொல்றாரு. என்னை ஈர்த்தாய், என்னுடைய அகமே இல்லாமல் செய்து என்னை ஈர்த்து. இருப்பது ஒரே அகம் தான். அது என்ன அகம்? ஆன்ம பொருள் போல் தொடங்கும் பேரிருப்பு, பேரறிவு, பேரு உணர்வான உன்னுடன் ஐக்கியப்பட்ட அந்த அககுகை சிறையாய் அமர் அமர்வித்தது என் கொல் அருணாச்சலா. அப்படியே என்ன குலு வச்சு சிம்மாசனத்துல உட்கார வச்சாங்க, குலுல உட்கார வச்ச மாதிரி. நான் என்ற தன்மை இல்லாமல் இரண்டரை இரண்டு பேரும் பின்னி பிணைந்து கிடக்கின்றோம் அந்நிலையில். அப்படின்னு என்ன ஆச்சரியம் இது! நான்ன்றது வந்து இதை பத்திலாம் விசித்திரமா நினைக்கிறதுக்கு கூட நான்ன்ற ஒரு இருப்பு இல்லையே. எப்பேற்பட்ட நிகழ்வுகள் இதெல்லாம், விசித்திரமான நிகழ்வுகள். இதெல்லாம் சத்தியமாக எல்லாருக்குமே நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. நாம் வந்து வாசனைகளால் புறமுகமாக இருப்பதனால் நிறைய எண்ண ஓட்டங்கள் வந்து அவைகளை மறைத்து விடுகின்றன. ஆனால் ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த சிவசக்தி ஐக்கியமாக இருக்கும் அந்த ஆழ்ந்த உறக்க நிலை போல அதனுடைய அகக்குகையில சிறையா நம்ம இருக்கணும். இருக்கிறதுக்கு தாபம் கொண்டு சரணாகதி அடைந்து ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கணும். தொடர்ந்து இந்த சத்சங்கங்களை எல்லாம் கேளுந்தோம். இது வந்து அப்படியே இருந்துகிட்டே இருக்கணும், வாழ்நாள் பூரா இருக்கணும், கடைசி தருணம் வரைக்கும்.
உயிர் பிரியறது இங்க முக்கியம் இல்லை. ஏன்னா பிறப்பு இறப்பு ரெண்டுமே வந்து மனத்தினுடைய இயக்கங்கள். மனம் வந்து பிரியுது, பிரிஞ்ச பிறகு நடக்கிற இயக்கங்கள், பிரிஞ்ச பிறகு நடக்கிற இயக்கங்களை பத்தி இவர் வந்து அருணாச்சல அக்ஷரமண மாலையில குறிப்பிடவே இல்லை. ஐக்கிய பாவத்துல, காதல் பாவத்துல, இரண்டர கலந்ததுல, ஊடல் கூடல், கோபம், சல்லாபம் எல்லாம் வரப்போகுது, சிங்காரம் எல்லாம் சகலமும் வரப்போகுது. என்ன உரிமையோ உரிமை, அதுவும் என்ன தோன்றாத மெய்ப்பொருள், அது தோன்றாத மெய் உணர்வு, தோன்றாத மெய் இருப்பு, அதை பத்தி சொல்றாங்க. அடுத்த பட்டு ஆருக்காவினை ஆண்டனை அகற்றிடில் அகிலம் பழி தேடும் அருணாச்சலா. அகிலம்ன்றது எங்கிருந்து வருது? அகிலம் வந்து சக்தி ரூபமான மனம், நானினுடைய மனம். நீ எதை களவாடிட்டு போனையோ அது முன்னாடி அசிங்கப்படுத்திடாத, அதுக்கு என்னை திருப்பி அனுப்பிச்சிடாத, அதுக்கு அதுக்குன்னா என்ன, என்னுடைய நானுக்கு என்னை திருப்பி அனுப்பித்து விடாதே, என்னுடைய காதலை மறுத்து என்னை என்னுடைய நானுடன், என்னுடைய மனத்துடன், என்னுடைய எண்ணங்களுடன், என்னுடைய உணர்ச்சிகளுடன், இதுதான் உலகம். நான் ஒன்று எழுந்த பின் எல்லாம் எழும் எழுதினவருக்கு அகிலம் பழித்திடும் அப்படின்னா அகிலம் எங்க வருது? அவருக்கு நான் எழுந்த பிறகுதான் வருது. நானோட என்ன அனுப்பிச்சுடாது, நான் நீயே உன்னுடன் கலந்தவள், உனை என்று எனக்கு ஒண்ணுமே தெரியாது. அதனால வந்து அந்த உரிமையில பெண்கள் சாதாரணமா என்ன பண்ணுவாங்க, என்ன சைட் அடிச்சுட்டு போற, கை விட்டுட்டு போலான்னு பாக்குறியா அப்படின்னு மிரட்டுவாங்கல்ல. அவங்க இன்னும் வந்து சரியாவே சொல்லியிருக்க மாட்டாங்க, காதலையும் சொல்லியிருக்க மாட்டாங்க, ஆனா உரிமையோ உரிமை முதல்ல வந்துடும். புரியுதா? அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க, அவங்க வாயால சொல்லவே மாட்டாங்க. விஷயம் தெரிஞ்சவன் அதை எதிர்பார்க்கவே மாட்டான், அவன் மாட்டு போயிட்டே இருப்பான் இல்லையா. அத போல வந்து இங்க வந்து ஆருக்காவினை ஆண்டனை, யாருக்கோசம் என்னை வந்து இப்படி வந்து காதல் மயமாக்கி என் அகத்தெல்லாம் பூரா வேட்டையாடி என்னுடைய அகமே இல்லாம பண்ணி இப்படி எல்லாம் பண்ணிட்டு யாருக்கோசம் இதெல்லாம் நடந்தது? இங்க உன்னை தவிர வேற யார் இருக்காங்க? ஆனா சாக்குக்கு என்ன பண்ணுவாங்க, வழக்கமான காதல் என்ன பண்ணுவாங்க, எங்க வீட்டுல எல்லாருக்கும் தெரியும், அவங்க எல்லாம் வந்து கேள்வி கேட்பாங்க அப்படின்னு வாங்கல்ல மிரட்டுவாங்க. நீ விட்டுட்டு போனேன்னா வந்து மிரட்டுவாங்க. என்னுடைய நண்பர்களுக்கு எல்லாம் தெரியும், என்னுடைய உறவுகளுக்கு எல்லாம் தெரியும், எங்க அப்பா அம்மாவுக்கு தெரியும் அப்படின்னு ஒரு பொண்ணு வந்து ஆருக்காவினை ஆண்டனை அகற்றிடில் விட்டுட்டு ஓடனேன்னா அகிலம் பழித்திடும். இங்க வந்து அகிலம், அங்க வந்து உறவு, நண்பர்கள், ஒரு பத்து பேர் இருப்பாங்க. அந்த பத்து பேரை வச்சு ஒரு மிரட்டு மிரட்டு மிரட்டுவா, இவ சொல்லியிருக்கவே மாட்டா, இவ லவ் சொல்லியிருக்கவே மாட்டான், சொல்லாமே இவ்வளவு உரிமை வேற. புரியுதா? அவனை அதாவது அந்த மாதிரி திசையில கூட அவன் போயிட்டு கூடாது, விட்டுட்டு போற மாதிரி ஒரு ஐடியா கூட அவன் கனவுல கூட வரக்கூடாது. ஏன்னா இவங்களுக்கு பிடிச்சி போச்சு, இவங்களுக்கு இன்னும் ரொம்ப பிடிச்சி போச்சு, இந்த மாதிரி வரம் கிடைக்குமான்னு பிடிச்சி போச்சு. ஐயோயோ சூப்பர் ஆளுப்பா நம்மளுக்கு கிடைச்சவன் அப்படின்னு அப்படி பிடிச்சு கிடக்கு. அதே பாங்கு ஆனால் உதியாத பொருள், அது எப்பேற்பட்ட பொருள். இதெல்லாம் அடியவர்களுக்கு நன்றாக தெரியும். எண்ணங்களில் அவர்கள் சிக்கி எண்ணங்களை வந்து வந்து பழிச்சிடும். எண்ணங்களுக்கோசரமா என்ன பிடிச்ச, என்னுடைய கலைத்திறமைகள்லாம் எனக்கு என்கிட்ட ஏதோ இருக்கு, என்கிட்ட ஒரு ஒரு விதமான ஹீரோயின் மாதிரியான தன்மை இருக்கு, இல்லாட்டி ஹீரோ மாதிரியான தன்மை இருக்கு. என்ன இங்கதான் ஜெண்டர் கிடையாது, அந்த என்ன இங்க ஜெண்டர் கொண்டு மனித காதல் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க திறமைகள் எல்லாம் காமிப்பாங்க, அவங்களுடைய வீரத்தை காமிப்பாங்க, தீரத்தை காமிப்பாங்க, கதைகளை காமிப்பாங்க, சினிமா பாட்டே பாடுவாங்க, இயல் இசை நாடகம் நாட்டியம் பாடல் அப்படின்ட்டு எல்லாம் வரும். எல்லா கலைகளையும் கொண்டு ஆணையோ பெண்ணையோ ஒத்தருக்கு ஒத்தர் மயக்கிறதுக்கு அத்தனையும் உபயோகப்படுத்தப்படும். இங்க ஒண்ணுமே அகிலம் பழித்திடும்னா என்ன அர்த்தம்? இங்க நான் இதுக்கே பிறக்கல, என் உடம்ப ஆளுகின்ற எண்ண ஓட்டங்களாக இருக்கின்ற, உணர்ச்சி மயமாக இருக்கின்ற, இரட்டைகளாக இருக்கின்ற இவைகளுக்கு நான் இங்கு உயிரெடுத்து வரவில்லை, இந்த நான் உயிரெடுத்து வரவில்லை. அதனால
இதுதான் உலகமாவும் இருக்கு. உலகத்துல சாதாரணமாக இருக்கும் மனிதர்கள்ன்றவங்க யாருங்க? உலகமும் இருக்கணும், அந்த உலகத்துல இவங்க காதல் பண்ணுவாங்க. இவங்களுக்கு சட்டத்திட்டமா எல்லாம் இருக்கணும். அந்த காதலனும் இருக்கணும், காதலியும் இருக்கணும். காதலிக்கு காதலன் இருக்கணும், காதலனுக்கு காதலி இருக்கணும். இவங்களுக்கு பிடிச்ச முகம் இருக்கணும், பிடிச்சமான குரல் இருக்கணும், பிடிச்சமான கலை நுட்பங்கள் இருக்கணும், நுணுக்கங்கள் இருக்கணும். ஒத்தருக்கொத்தர் அவ்வளவு ஃபைன் டேஸ்டா காதல் வயப்பட்டிருக்கும் பொழுது அந்த மனம் பூரா அவங்களுடைய நுட்பமான இவங்க தேடுகின்ற ஆணிடம் பெண் தேடுகின்ற அந்த குறிப்புகள், அதே போல பெண்ணிடம் ஆண் தேடுகின்ற அந்த நளினங்கள் எல்லாம் நுட்பமாக வகுந்து எடுத்து அதுதான் திடீர்னு பல்பு எரியுதுன்னுவாங்கல்ல, இதெல்லாம் குறிப்பிட்ட எல்லைகளை கொண்ட உணர்ச்சிகள். அதுவே இல்லை இவரோடது. தூக்கிறார் அகிலம் ஆழ்காவினை ஆண்டனை அகற்றிடில் அகிலம் பழித்திடும் அருணாச்சலா. அருணாச்சலான்றது என்ன? உருவ செதைச்சு நான் இல்லாம பண்ணி, வெங்கடரமணன் இல்லாம பண்ணி, அந்த உடல் இல்லாம பண்ணி, மனம் இல்லாம பண்ணி, உணர்ச்சிகள் இல்லாம பண்ணி, புத்தி இல்லாம பண்ணி, எதுவுமே இல்லை. ஆனா அது சட்டத்திட்டமா அதை உணர்ந்த தன்மை, அதுவாகவே இருக்கும் தன்மை. அந்த பாங்கிலேயே வந்து தன்னுடைய மனோபாவத்தை அப்படியே, அந்த பரம்பொருள் மனோபாவத்தையே நம்மளுக்கு இந்த கண்ணி மூலமாக பகவான் தெரிவிக்கிறார். நம்ம இருக்க வேண்டிய விதம், நம்மளதுல வந்து இந்த பிரிவுன்ற வார்த்தை வந்து எண்ணங்களே இல்லாத நிலையில இருக்காருங்க அவரு. ஆறு காவியனை ஆண்டனை, என்னுடைய கலைத்திறமைக்கு அவசரமா என்ன நீ லவ் பண்ண ஆரம்பிச்ச, என்னுடைய அழகை பார்த்தா லவ் பண்ண ஆரம்பிச்ச, என்னுடைய உடலை பார்த்தா லவ் பண்ண ஆரம்பிச்ச, இது ஆணோ பெண்ணோ, ஆண் உடம்பு பெண் உடம்பு இல்லை, இதெல்லாமும் பார்த்து பண்ண ஆரம்பிச்ச, ஆறுக்காவினை எந்த விதமான தகுதிகளுக்கோசரம் என்ன லவ் பண்ண ஆரம்பிச்ச, ஆறுக்காவினை ஆண்டனை அகற்றிடில் அகிலம் பழித்திடும். அகிலம் ஏன் வருது? அகிலம்ன்றது என்ன? நான் ஒன்று எழுந்த பின் எல்லாம் சகலமாக இருப்பதே நான், அந்த நானே இல்லாதவர் அவர். அந்த நான் கிட்ட கொண்டு போய் நிறுத்தாத, அதெல்லாம் ஒப்பிட்டு நான் கேட்கல. ஆறுக்காவனை ஆண்டனை என்ன வந்து என்ன விதமான கலைகளுக்கோசரம், என்ன விதமான திறமைகளுக்கோசரம், என்ன விதமான அழகுக்கோசரம், என்ன விதமான உணர்ச்சிகளை நான் காண்பிக்கின்றேன், என்ன விதமான நுணுக்கங்களை காண்பித்து உன்னை நான் காதல் செய்கின்றேன் அப்படின்றதெல்லாம் குறிப்பிட்டு ஒண்ணுமே கிடையாது. என்னை நீ ஆண்டு விட்டாய், கொள்ளை கொண்டு சென்று விட்டாய், முடிஞ்சாச்சுப்பா. உன்னை ஒன்னு ஒன்னு என்னையும் பொறுத்த வரைக்கும் உன்னை என்னன்றதே கிடையாது. ஆண்டனை ஒவ்வொரு கண்ணிலையும் பாத்தீங்கன்னா அந்த முக்கியமான அந்த கருத்து உள்ளுக்குள்ள அந்த பாவத்திலேயே இருந்துட்டு இருக்கு பகவான் சதா. ஆண்டவன் அவன் தானுங்க. அப்படின்னாலே நாம்னு ஏதாவது நம்ம சொன்னோம்னா என்ன அர்த்தம்? எல்லாமுமே ஆளப்படுபவைகள் ஆளப்படுபவைகள். அதுல வேற நம்மளே ஆசை ஆசையா அதுக்கு ஒப்பிச்சோன்னா எப்படி ஒப்பிச்சோன்னா, இதுல உன்னதமான மெய்ப்பொருள் அது, மெய் உணர்வு, மெய் அறிவு. அது நீங்கவே நீங்காதுன்னு உங்களுக்கு தெரியும். என்ன அது? அதுக்கு அந்நியமா எதுவுமே இல்லை, ஆளப்படுபவைகளும் இல்லை. அது ஆளவும் ஆளுபவ அது ஆளுவதும் இல்லை, ஆளப்படுபவைகளும் அல்ல. அது இரண்டும் ஒன்றாகவே இருக்கும், ஒரே ஏகமாக இருக்கும். ஒரு உணர்வு, ஓர் இருப்பு, ஓர் அறிவு. அப்படி இருக்கிறத வந்து ஊடல் மாதிரி தன்னுடைய மனோபாவத்தை இங்க வந்து பகவான் வந்து காமிக்குது. ஆறுக்காவினை ஆண்டனை அகற்றிடில் இந்த நான் கொண்டு போய் கொடுத்துடாத. என்ன இந்த மனத்தை கொண்டு போய் கொடுத்துடாத, இந்த உணர்ச்சிகளை கொண்டு போய் கொடுத்துடாத, புத்தியில கொண்டு போய் நிக்க வச்சிடாத. நீங்க அந்த ஆதி நாள்ல இருந்து பாருங்க, எங்கேயாவது ஒரு புத்தியினுடைய செயல்பாடு கொண்ட இயக்கமா கர்மாவா ஏதான் நடந்ததா பாருங்க. உன்னதமான பரம்பொருள் கிட்ட போயிட்டாரு, கம்ப்ளீட்டா போயிட்டாரு. ஆனா ஒரு விலங்கு போல ஐந்தறிவு கொண்டது வந்து தான் என்ன எப்படி இருக்குன்னே தெரியாது. இங்க வந்து மனத்தை கம்ப்ளீட்டா எரிச்சிட்டாரு, பஸ்மீகரம் பண்ணி. உடலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா என்ன, ஒரு நாய்க்குட்டி மாதிரி இருக்காரு, ஒரு பசு மாதிரி இருக்காரு. எல்லா உயிரினங்களும் ஜீவகாருண்யத்தோட அவர் பக்கத்துல வளைய வளைய வருகின்றது. மயில் வருது, அணில் வருது,
குரங்குகள் வருகின்றன, எல்லா பறவைகளும் வருகின்றன, கீரி வந்துட்டு போகுது. ஆண்டவன் ஆளுமையே அங்க கிடையாது. ஆனாலும் மனிதர்களுக்கு சொல்லும் பொழுது மனித பாஷை பேசணும்ட்டு மனித காதல், மனித நேயம், மனித அன்பு, ஒருவருக்கொருவர் உருவத்தையே பார்க்காத ஒரு பேரன்பு, பேருணர்வு, உள்ளு உணர்வு, அதை தெரிவிக்கணும்னா எப்படி தெரிவிக்கிறது? அதனால குறிப்பிட்டு இந்த நானினுடைய எந்த விதமான திறமைகளோ தகுதிகளோ பாண்டித்யமோ எதுவுமே கிடையாது. அதனால பொழிப்புரையே கொடுக்கல. ஏன்னா இது மனித புத்தியால கொடுக்க பொழிப்புரையே கொடுக்க முடியாது. உணர்வை உணர்வாவே கொடுக்கணும். இதய சிம்மாசனம், அவருடைய அகத்தொகைன்றது என்ன? இதயமே, ஹிருதயமே. எது மையமாக இருக்கின்றது இந்த பிரபஞ்சத்திற்கு? ஆழ்ந்த உறக்கத்தில் நாம் அனைவரும் எங்கு தஞ்சம் அடைகின்றோமோ அந்த பொருள் தான் மையம், அதுதான் ஹிருதயம். அங்கிருந்து தான் மனம் வருகிறது, நான் வருகிறது. நான் எழும் இடம் ஹிருதயம், மனம் எழும் இடம் ஹிருதயம், உணர்ச்சி எழும் இடம் ஹிருதயம். அதுல குளிச்சுக்கிட்டு இருக்காரு, கழிச்சுக்கிட்டு இருக்காரு. இரண்டரை ஆறுக்காவினை தனியா யாரும் ஒருவரும் இல்லை, நான் அறியோடு இல்லவில்லை, நான் தான் உலகம். இவங்க ரெண்டு பேரும் இல்லாத இடத்துல நம்ம ரெண்டு பேரும் புணர்ந்துகிட்டு இருக்கோம், சதா புணர்ந்துகிட்டு இருக்கோம். அவர் புணர்ந்துகிட்டு இருக்கின்றார். யாரு? பகவான் ரமண மகரிஷி. பகவான் ரமண மகரிஷின்னு நம்ம வார்த்தை கொடுக்க வேண்டியதா இருக்கு, அந்த வடிவத்தை சொல்ல வேண்டியதா இருக்கு. அது இரண்டரை பரம்பொருளுடன் ஐக்கியமாய் இருந்து கொண்டிருக்கும் நிலையை வந்து விவரிக்கின்றது இந்த கண்ணி. ஆறுக்காவினை ஆண்டனை அகற்றிடில் அகிலம் பழித்திடும். இது எல்லாமே உலகத்து சொற்கள். யாருக்காக? ஆளுதல், ஆளப்பட்டவனா இது, அகிலத்துக்குள்ள இருக்கேனா நானு அப்படின்னா, இந்த வகையரா எதுவுமே இல்லாமல் அகிலம் பழித்திடும். அருணாச்சலா என்னன்னா, இது எல்லாமே போய் சும்மா ஒரு ஊடல், ஊடல்ல அப்படியே அதிகாரமா கேட்கிற மாதிரி. எங்கேயாவது கனவுல கூட நினைச்சிடாத, நான் உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு இப்படி பயமுறுத்தி சொல்லுவாங்க. புரியுதா? பெண்ணுங்க என்ன பண்ணுவாங்க? நான் உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், நான் வாயால சொல்லிதானே லவ் பண்ண, அதனால எங்க அண்ணா வந்து அடிச்சு போட்டுருவான் அவனை, எங்க உறவுகள்லாம் வந்து உன்னை துவம்சம் பண்ணிடும், அதனால மரியாதையா வந்து என்னை விட்டுட்டு ஓடி இல்லாம நினைக்காதேன்னு இந்த மனித காதல்ல சொல்றது. இங்க மனித காதலும் இல்லை, பிரபஞ்சமே இல்லை, யாருக்கோசரமும் இது நடக்கல. ஆனாலும் உப்புக்கு வந்து அகிலம் பழித்திடும் அருணாச்சலா. அகிலம்ன்றது என்ன? அவரேதான் அகிலம், அவருக்கு யார் பழிபட முடியும்? ஆனாலும் ஊடல்ல அந்த உரிமை வந்துடுது இல்ல நானுக்கு, அந்த நானுடைய உரிமையில அவர் இந்த பக்கத்துல இருக்கா மாதிரியே தன்னை காமிச்சுக்கிறது தான் இந்த கன்னிகளுடைய அழகே. சோ அற்புதமாக சொல்லியிருக்கிறார். படுத்த படுத்து போயிடும். அடுத்த கன்னி, இப்பழித்த பூனை ஏன் நினைப்பி தாயினி யார் விடுவார் அருணாச்சலா. அகிலம் பழித்திடும், அந்த பழி பயங்கரமான தப்பு. அப்படின்னா என்ன? லவ்வே தப்பு. அந்த காலத்துல எல்லாம் என்ன சொல்லுவாங்க? ஐயோ அவன் அவனையே பார்த்துட்டு இருக்காமா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து இது சொல்லிடுவாங்க, கோழி சொல்லிட்டு போயிடுவாங்க. இதனமோ நடக்குதுமா, விஷயம் நடக்குது, அது நடக்குது, இது நடக்குது, லவ் நடக்குது, இது தேராது, அது இது என்னமோ. காதல்னா அசிங்கம். ஏன்னா ஆன்மீகவாதிகள்லாம் அப்படி பண்ணி வச்சுட்டாங்க. அந்த காலத்து ஆன்மீகம் எப்படி இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா, ஆன்மீகம் வந்து காதலுக்கு நேர் எதிரி, ஆண் பெண் கலப்புக்கு எதிரி, அதுவும் பெண்ணுக்கு முக்கியமா எதிரி. பெண்களுக்கு ஆன்மீகத்துல இடமே கிடையாது அப்படின்ற லெவல்ல வந்து பெண்ணுனால ஆன்மீகம் கெட்டு போயிடுது. அவன் கிரகசாசனத்துக்கு போயிடுறான், அவன் பெரிய மகான் ஆயிருப்பான், இல்லாட்டி இப்ப இந்த பொம்பளையெல்லாம் கெட்டு தீந்தான். இப்படி நல்லா வந்து ஒரே பொருள் தான் சகலமும், அணுவே இதுதான்னா, அணுக்களே, விசைகளே, உயிரணுக்களே, சகலமும் அந்த பொருள்னா, அந்த பொருளும் வந்து அதனுடைய ஆற்றலான மனத்தில் இருந்துதான் பிரபஞ்சத்தை சிருஷ்டி போல காண வைக்கிறது. ஏன்னா மனமே போய்
நீங்க காதல் உணர்வு மனித காதல்ல நினைச்சு பாருங்களேன், ஒரு மயக்கம் போல வந்து 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 வியாபிச்சு அந்த கெமிக்கல்ஸ் மூலமாக அந்த காலத்துல கரெக்டா அந்த பருவ வயதுல வந்து மோகம் வந்து சூழ்ந்துக்கும், காமம் வந்து சூழ்ந்துக்கும். காமம் மோகம் எல்லாம் கெட்டது. அதனாலதான் பாத்தீங்கன்னா ஒரே ரூல்ஸான ரூல்ஸ் இருக்கும். கண் எடுத்து நேர பார்க்காத, பிற பெண்டிரை இப்படி நினை, பிற ஆண்களை இப்படி நினை, அப்படி நினை, இப்படி நினை, நினைப்பெல்லாம் எப்படி சொல்லிக் கொடுக்க முடியும்? எல்லாம் மனத்தினுடைய பழைய பதிவுகளாச்சே. பழிச்சுன்னு சயின்டிபிக்கா யாருமே சொல்லல, ஆனா ஹிருதயபூர்வமா நடக்கின்ற இந்த ஆழ்ந்த உறக்கத்துக்கு முதற்கொண்டு விஞ்ஞான பூர்வமான விளக்கம், ஹிருதய சிம்மாசனம், ஆன்ம விஞ்ஞானம்ன்றது என்ன, மெய்ப்பொருளை பத்திய விஞ்ஞானம், மெய்ப்பொருள்ல இருந்து பொய்ப்பொருளான மனம் வந்து உதிக்கின்றது, நான் உதிக்கின்றது. பழின்ற வார்த்தையே ஏன் சொல்றாரு, ஊடலுக்கோசரம் சொல்றாரு. இந்த மனித காதலை ஒப்பிட்டு ஒப்பிட்டு சொன்னாதான் இந்த மனிதர்களுக்கு வந்து, அதுவும் அவரு அவர் வந்து பொழிப்புற கொடுக்கல, ஆனா அவருடைய பாவம் வந்து பழின்னு போடுறாரு. ஆறு காவேனை ஆண்டனை அகற்றிடில் அகிலம் பழித்திடும் அப்படின்னா, அந்த அகிலம் எந்த பாங்குல இருக்கு? பழி, பாவம், புண்ணியம், நல்லது, தீயது, இரட்டை உணர்ச்சிகளால் கொண்டது. இரட்டை உணர்ச்சிகளை வச்சிருந்தான் இந்த மனித காதல் நடக்குது. மனித காதல் ஆனா இங்க நடக்கிறது வந்து எந்த பொருள் சகலமாக இந்த இரட்டை உணர்ச்சிகளுக்கும் ஆதாரமாக இருக்கின்றதோ, ஆணுக்கும் பெண்ணுக்குமே, பிறப்பு இறப்புக்கு எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருப்பது மனம். அந்த மனத்து பாங்கலையே சொல்றார், மனமே காதலி. இங்க ஹிருதயம்னு சொல்லப்படுற ஆன்ம பொருள் வந்து காதலன், அவன் புருஷன், இது வந்து பொண்டாட்டி, இது மனம், அது சிவம், இது வந்து சக்தி, அது வந்து ஆண், இது வந்து பெண், அப்படின்னு எல்லா வகையிலையும். பழி, பகவானே ஏன் பழின்னு யூஸ் பண்ணணும்? உப்புக்கு. ஆனா அவர் நடத்துறது என்ன, இந்த பிரபஞ்சத்தை கடந்த ஐக்கியம், அதனால்தான் அவர் பொழிப்புற கொடுக்கல. ஆனா அந்த கண்ணிலிருந்து நாம் நேராக ஞான சாதகர்களுக்கெல்லாம் நன்றாக புரியும், இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து ஞான சாதகர்களுக்கெல்லாம் இது அற்புதமா புரியும். என்ன விஷயம் வந்து, இந்த உடல் திறமைகள், உடல் அழகு, உடல் ஆரோக்கியம், உடலினுடைய தேகத்தினுடைய சௌந்தரியம், வார்த்தையினுடைய கவிதை, அனைத்து கலைகள் ஒருங்கே குடிக்கொள்ளுதல், வீரம், தீரம், அது இது என்னவோ எல்லாம் சேர்ந்துதான் ஒரு பெண்ணை மயக்கணும், அதே போலதான் ஒரு ஆணை மயக்கணும். பெண்ணும் ஈக்குவலா எல்லாம் பாடி காமிக்கணும், டான்ஸ் ஆடணும். அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க, பொண்ணு பார்க்க போனால ஒண்ணு பாட தெரியுமா ஆட தெரியுமா எல்லாம் கேட்க ஆரம்பிச்சுருவாங்க. இல்ல இன்னி வரைக்கும் தொடர்கின்றது இல்ல, என்ன கலைகளோட அவங்கள. சோ ஆறுக்காவின இந்த மாதிரி கலைகளுக்கோசரமா என்ன பண்ணிட்டு இல்ல, நீயே நான், அதுக்குதான் சும்மா ஒப்புக்கு பழின்றாரு. இப்ப இது அதே கண்டினியூ பண்றாரு. இப்பழி தப்பு எது, இந்த மாதிரி அகிலமாக நானாகவும் மனமாகவும் என்னை விபகரிக்க வைத்து விட்டு என் உள்ளுணர்வில் புகுந்து அகக்குகையில் என்னை சிறை வைத்து இப்படி எல்லாம் பண்ணிட்டு என்ன பண்ணிட்ட, அதுதான் அடுத்த இதுல வருது. இப்பழி தப்பு உன்னை ஏன் நினைப்பித்தாய், உன்னை ஏன் நினைக்க வச்சேன்னு யாராவது சண்டை போட முடியுமா? சின்ன குழந்தைகள் வந்து ஒரே ஆட்டம் ஆடி சீக்கிரமே 7 மணிக்கெல்லாம் தூங்கிடும், அப்படியே தூக்கத்திலேயே சாப்பாடை போட்டு எழுந்து கொடுத்த பிறகு அடுத்த நாள் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், எனக்கேன் சாதம் கொடுக்கலன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். சோ அது ஸ்மரணையே இல்லாமல் அதற்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அத போல இங்க வந்து ஆன்ம பொருள் வந்து காரண காரியம் இல்லாமல் தடுத்தாட்கொள்கின்றது. நம்ம கிட்ட எல்லாம் பர்மிஷனே கிடையாது, தூக்கமே நம்ம கிட்ட பர்மிஷன் கேட்கறது இல்ல, பிறப்பும் பர்மிஷன் கேட்கறது இல்ல. ஆனா நம்ம பிறப்பை கொண்டாடுறோம், இறப்பு பர்மிஷன் கேட்கறது இல்ல. இறப்பும் பிறப்பும் ஒண்ணே, நினைவுகளும் பர்மிஷன் கேட்காம நுழையுது, உணர்ச்சிகளும் பர்மிஷன் கேட்காம நுழையுது. அந்த மாதிரி இருக்கும் பொழுது இப்பழி தப்பு, இந்த உலகத்துக்கு வேற ரூல்ஸ் இருக்கு, இது பழி பாவம் கொண்டது, காதல் வந்து இங்க வந்து நிராகரிக்கப்பட்டது,
மோகம் நிராகரிக்கப்பட்டது, காமம் நிராகரிக்கப்பட்டது, இதெல்லாம் உனக்கு எதிரானதுன்னு இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா உன்னை பத்தி இவங்க யாரும் அறியவில்லை. நீ வந்து நீந்தான் வந்து உச்சமான காமத்தினுடைய அடையாளம், மோகத்தினுடைய அடையாளம், சர்வ ஆசைகளினுடைய ஊற்றுக்கண்ணே யாரு? பரம்பொருள். ஆழ்ந்த உறக்கத்துல இல்லாத உணர்ச்சிகளாங்க. ஆழ்ந்த உறக்கம் உணர்வு மயம். நாம எழுந்துக்கிறதுலாம் அளவிடப்பட்ட பகுக்கப்பட்ட உணர்ச்சிகள் கலவையாக நாம் விழிப்பு நிலைக்கு ஆட்படுகின்றோம். விழிப்பு நிலையே பொய்நிலை. விழிப்பு இறப்பு மறப்பு, பிறப்பு மறப்பு, எல்லாம் மனத்தினுடைய ஆட்டப்பாட்டங்கள். சோ மனத்தினுடைய ஆட்டப்பாட்டங்கள்லாம் பழி, பாவம், புண்ணியம், நரகம், சொர்க்கம், மேல் கீழ் எல்லாம் வந்துருது. இப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரியான பழியை சொல்லுகின்ற, உணர்ச்சி மயமாக இரட்டை உணர்ச்சிகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, தன்மையான நினைவுகளை எனக்கு ஏன் நினைப்பித்தாய், பழி போன்ற பாவம் போன்ற நினைவுகளில் என்னை ஏன் ஆட்படுத்தினாய், இப்பழி தப்பு ஏன் நினைப்பித்தாய், இப்பழி தப்புனை ஏன் நினைப்பித்தாய், இனி யார் விடுவார் அருணாச்சலா. இதையே சாக்கா வச்சிருந்த மாதிரி என்ன மனமா மாத்தினில்ல, எனக்கு எங்க போக்கடும், மனம் திருப்பி தன்னுடைய தாயினுடைய கர்ப்ப கிரகத்துக்கு தானே போகணும், நீ தானே என்னுடைய கர்ப்ப கிரகம், உன்னிலேயே நான் வந்து அடைக்கலம் கொள்கின்றேன், உன்னை விடமாட்டேன், உன்னை நான் மறக்க மாட்டேன். மறப்பு நினைப்புக்கு ஆப்போசிட் மறப்பு இருக்கா? நான் மறக்க மாட்டேன். பிறப்புக்கு ஆப்போசிட் இறப்பு இருக்கா? அந்த இறக்க மாட்டேன் அப்படின்னு சண்டித்தனம் பண்ற மாதிரி. நான் இறக்க மாட்டேன்னா என்ன அர்த்தம்? உணர்விலேயே இருப்பேன்னு அர்த்தம். நான் நினைவா இருந்தா தானே இறப்பு மறப்பு, பிறப்பா இருந்தா தானே இறப்பு, அதற்கு உள்ளதான் வழி இருக்குங்க. அற்புதமாக இந்த காதல் பாவத்திலிருந்து பகவான் வந்து நம்மளுக்கு உணர்த்துறது. என்ன உணர்த்துறது? நாம் எல்லாம் பிறந்தவர்கள், பிறந்தவர்கள் இசைக்குள்ட்டு நினைவுகளாக இருப்பவர்கள், உணர்ச்சிகளாக இருப்பவர்கள். அது மறக்கப்பட்டுதானா? நினப்பு மறக்கப்பட்டுதானா? அது இறப்புக்கு சமானம். சோ இறப்பு வேணான்னா நினப்பு இருந்துகிட்டே இருக்கணும், இறப்பு வேணான்னா பிறப்பு இருந்துகிட்டே இருக்கணும். ஆனா இவைகள் இரண்டுக்குமே கடந்த நீ, இவைகளுடைய நிழல் கூட உன்னை அண்டாது. ஆனா உன்கிட்ட அடைஞ்சிட்டேன்னா இந்த இரட்டைகளையும் நான் கடந்துடுறேன். அப்படி இருக்கிற உன் நினைவை என்குள் செதுக்கினேயே, எனக்கு ஏன் இந்த மரண அனுபவம் போல என்னத்தையோ கொடுத்து, நான் ஒத்தந்தான் நீங்கா பொருள், நான் ஒத்தந்தான் தோன்றா அறிவு, நான் ஒத்தந்தான் தோன்றா உணர்வுன்னு பெரிய உண்மை காதலை எனக்கு அன்னைக்கே காமிச்சிட்டியே. இந்த லோக்கல் காதல் மாதிரி உடம்புல நான் மூலமாக எழுந்த காதலுக்கு நான் எப்படி வந்து ஆட்படுவேன்? இப்பழி தப்பு, இந்த மாதிரியான உலகமயமான நானினுடைய பிறப்பு இறப்பு நினைப்பு மறப்பு, பாவம் புண்ணியம் பழி, செழுமையான நன்னடவடிக்கை, பாவமற்ற பழியற்ற நல்ல நடவடிக்கை, அது என்ன காதல் கொள்ளாது இருக்கல? கரைஞ்சே போயிடணும், கடந்து போயிடணும், கடந்தே போயிடணும். 15 வயதுக்கு வந்து பரம்பொருளால் ஆட்கொள்ளப்பட்டு திருவண்ணாமலையை வந்து அடைந்து, திருவண்ணாமலையில வந்து இருக்கும்ன்ற பிரஜையெல்லாம் கடந்து என்னைக்கு அதற்கு ஒப்புவித்தாரோ, அதனுடன் இரண்டரை கலந்தாரோ, அப்படியே அந்த பரம்பொருள் தன்னுடைய சந்நிதியான தன்னுடைய இருப்பிடமான பூலோகத்துல திருவண்ணாமலைக்கு அவரை ஆட்கொண்டு அழைத்து வந்து விட்டார். நினைக்க வைத்து, நினைப்பிக்க வைத்து, ஈர்த்து அகக்குறையின் அககுகையில சிறையா வைக்கிற மாதிரி திருவண்ணாமலையில வந்து சிறை வச்ச மாதிரி வச்சு நான வந்து கம்ப்ளீட்டா ஆளுமைக்கும் ஆளும் தன்மைக்கும் ஆளப்பட்ட தன்மைக்கும் அப்பாற்பட்டு, பழி பாவங்களுக்கு அப்பாற்பட்டு தன்மயமாக ஆக்கிவிட்டது. இனி யார் விடுவார் அருணாச்சலான்றது வந்து ஒரு ஊடல் மாதிரியாக உலக மக்களுக்கு இதெல்லாம் கடந்தது. இந்த காதல் மாத்திரம்
உடம்பால தாங்க கற்பு போறதுன்னு நம்ம பேசுறோம். இது ஆணுக்கும் உண்டு, நினைப்பிலேயே கற்பு போறது, உணர்ச்சிகளிலேயே கற்பு கற்பழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம். நம்மளுடைய உணர்ச்சிகள் மாறி மாறி வருது இல்ல, வேற ஒரு உணர்ச்சிக்கே இறங்கல, அந்த உணர்ச்சி மூலமா எழுந்த அந்நிய எண்ணங்களுக்கே ஆட்படவில்லை பகவான் ரமண மகரிஷி. அந்த மாதிரி தான் வந்து அந்த மாதிரியான உணர்வை தான் அவர் வந்து பகவான் வந்து இங்க சொல்றது. இப்பழி தப்பு, இந்த மாதிரியான அகிலம் பழிக்கின்ற அகக்குறை, அக உன்னுடைய அகக்குறையில சிறை எடுத்து என்ன உள்ள உட்கார வச்சுருக்க, அதாவது என்ன ஹிருதயத்துல வச்சுருக்க அப்படின்னா என்ன, பேரிருப்பு பேரறிவு பேருணர்வு மயமாகவே நான் ஐக்கியமாய் உன்னுடன் பின்னி பிணைந்து கிடக்கின்றேன், வெளியிலே என்ன விடல. இப்ப வந்து நான் என்னுடைய நான் உற்பத்தி ஆகி நான் நான் மயமாக எண்ணமயமாக உணர்ச்சி மயமாக உனக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் இருக்கா மாதிரி நான் நினைச்சுக்க முடியுமா? உன்னிடம் காதல் வயப்பட்டு உன் நீயாகவே ஆகிவிட்டேன், உன் அகக்குகையிலேயே வந்து சிறை வச்சுட்டு நானும் முடிஞ்சாச்சு, இது எந்த விதமான என்னுடைய தகுதிகளுக்கே கிடையாது, நீதான் என்னை ஆட்கொண்டாய், நான் அதற்கு தெரியாத மாதிரி நான் ஒப்புவிக்கிறதுக்கு ரெடியாவே இருக்கேன், ஓப்பனாவே ரெடியா இருக்கேன் அப்படின்ற பாங்குதான் நம்ம வந்து நம்மளுடைய நினைவுகளை அர்ப்பணிக்கும் போதே மறப்புகளையும் அர்ப்பணிக்கப்பட்டதுங்க, பிறப்பு அர்ப்பணிக்கும் போதே இறப்பும் அர்ப்பணிக்கப்பட்டது அப்படின்னு பிறப்பு இறப்புன்ற அந்த வெளி அந்த பொய்களையே கடந்து விடுகின்றோம். அது வந்து வாழும் பொழுதே கிடைக்கின்ற ஒரு ஜீவனாக வாழும் பொழுதே, பிறப்பிறப்பாக வாழும் பொழுதே, நினைப்பு மறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே கிடைக்கின்ற முக்தி இது. நினைப்பு மறப்புகள்லேருந்து முக்தி, பிறப்பு இறப்புகள்லேருந்து கிடக்கிற முக்தி, அதுதான் இந்த காதல் அனுபவங்கள் கூட. அதை தான் வந்து பகவான் வந்து இந்த கண்ணியில வந்து அற்புதமான தன்னுடைய காதல் பாவமாக இதை இங்கே வர்ணிச்சிருக்கு. அடுத்தது போயிடுவோம். ஈன்றிடும் மண்ணையில் பெரிதருள் புரிவோ இதுவோ உனதருள் அருணாச்சலா. ஈன்றிடும் அன்னையில், தாயை விட தன்னை பெற்ற ஒருவனை பெற்ற ஒரு தாயானவள் அம்மாவானவள் அவ பண்ற அவளால கிடைக்கப்படுகின்ற அந்த தாய் அன்பு தாய் பாசம் அந்த கருணை சகலமும் பெரிது அருள் புரிவோ இதுவோ இதுவோ ஓன்னு ஒரு ஓ ஒரு சவுண்ட் எக்ஸ்ட்ரா போடுறார், இதுவோ புரிவோ இதுவோ உனது அருள் அருணாச்சலா அப்படின்னு என்ன சொல்றாரு, நீ எப்படி பண்ணிருக்க, ஒரு தாய் பண்றதுக்கு கோடி மடங்கு பண்ணிருக்க, தாயின் கர்ப்பத்துல வந்து அவள் அறியாமலேயே கரு உருப்பெறுகின்றது, அவள் புணர்வாள் அவ்வளவுதான், ஆனா உயிர் உருவாவதை வந்து அவள் உணர மாட்டாள், இந்த உயிர் இப்படி வரப்போகிறதுன்றதெல்லாம் அவள் உணரவே மாட்டாள், அதற்கு பின்னால் என்ன செய்திகள் இருந்து கொண்டிருக்கின்றன, அது எந்த விதமான பிறப்பாக வரப்போகின்றது, அது ஆண் கருவாக வரப்போகின்றதா பெண் கருவாக வரப்போகின்றதா, அது எப்படி இருக்க போகின்றது, அதனுடைய தேக லோக சாஸ்திர வாசனைகள், இது மகான் அவதரிக்க போகின்றாரா பெரிய ஞானி அவதரிக்க போகின்றாரா மகரிஷியான இதுவுமே தெரியாது, கொடுமையான ஒரு ஜனனம் நடக்க போகின்றதா எதுவுமே தெரியாது, ஆனா அவளுக்கு அந்த செல் மெமரி போல இருக்கிற தாய் அன்பு தாயனுடைய பரிவு தாயனுடைய பாசம் செல் மெமரி தான், கெமிக்கல்ஸ் தான், எப்படி மோகம் வருகிறதோ எப்படி காதல்ல மயக்கம் வருதோ காமம் எப்படி வருகின்றதோ அதை போல தாய் அன்பு கூட வந்து எல்லாமுமே இதுதான், ஆனா உச்சம் வந்து தாய் அன்பு, இந்த உணர்ச்சிகள் எல்லாம் வந்து தாய் அன்பு, ஏன்னா அது வந்து அன்கண்டிஷனல், ஒவ்வொரு உயிரினமுமே தாய் அன்புல வந்து சிரேஷ்டமா இருக்கு, புலிக்கு தன் குட்டி என்னதான் அது துஷ்ட மிருகமா இருந்தாலும் தன் குட்டிக்கோசரம் இன்னொரு ஆட்டுக்குட்டி அடிச்சுட்டு வரும், மான் குட்டி அடிச்சுட்டு வரும், தன் குட்டிக்கு உணவு வருது, ஆனா அந்த இனத்திற்கு உண்டான எல்லா இனத்திற்கும் அந்த தாய் தன்மை என்றது தாய் பாசம் தாய் அன்பு அப்படின்றது வந்து விவரிக்க ஒண்ணாதது, அது உச்சம். ஈந்திடும் அன்னை ராதா போல கோடி மடங்கு, ஏன்னா உள்ளுணர்வாவே இருக்கணுங்க, ஒருவரை வந்து ஆன்ம ஞானத்துக்கு ஆட்கொள்ளணும்னா
பேரிருப்பு பேரறிவு பேருணர்வனுடைய ஆன்ம பொருளுடைய ஆழ்ந்த வரக்கத்தினுடைய தன்மை சதா ஊடுருவிதான் இருக்கு. ஆனாலும் உணர்த்தப்படணும் உள்ள நம்மளுக்கு, நம்மளுடைய நினைவுகளுக்கு எட்டணும், புத்தியில உணர்ச்சிகளுக்கு எட்டணும், புத்தியில தெரிக்கணும். இன்னும் இருக்கு, ஏதோ இருந்து கொண்டிருக்கின்றது. அது இந்த உலகத்துல நம்ம, அதாவது அம்மா நம்மளை பாராட்டின்னு இருக்கா, சீராட்டின்னு இருக்கா, அம்மா தான் நம்மளை கொண்டு வந்திருக்கா அப்படின்றது நம்மளுக்கு 3 வயசு 4 வயசு வரைக்கும் தெரியாது. அதுக்கப்புறம் தான் நம்ம தாயன்பை பத்தி பிறந்த அந்த குழந்தை தெரியும். ஆனா அவ வந்து இதற்குமே ஹிருதயபூர்வமாக ஆன்ம உணர்வே தான் தாயா இருக்கு. ஆக்சுவலா எல்லையிலா பேரிருப்பு, எல்லையிலா பெருங்கருணை, எல்லையிலா பேரறிவு, எல்லையிலா பேருணர்வு, எல்லையிலா பாசம், அதுல வந்து அளவே கிடையாது. பின்னாடிதான் குணம் குறி தகுதி எல்லாம் வந்து பூர்வ ஜென்ம வாசனைகளால அந்த குழந்தைகள் மூலமாக அந்த தாயை அவன் வெறுக்கிறானோ அந்த தாய் அவனை வெறுக்கிறாளோ எல்லாமுமே மனம் சம்பந்தப்பட்ட விஷயம், அதுவும் வளர்ந்த பிறகுதான். ஆனா அந்த முதல் காலங்களில் வந்து அதை மிஞ்சற ஒரு உணர்வு தாயன்ப மிஞ்சற உணர்வு கிடையாது. ஆனா அந்த தாயன்பை விட அந்த பொருளுடைய உணர்வானது புத்தியில் நமக்கு அதுவே ஈர்க்கணும், அதுவே நம்மளை ஆட்கொள்ளணும். அப்படி என்னை ஆட்கொண்டாயே ஈந்திடும் அன்னையில் பெரிதருள் புரிவோ, என்ன அது சகஜமானதே அதுதான். அவங்க பகவானுடைய தாயார் அழகம்மை 1.5 வருஷம் கழிச்சு அங்க வந்து பையனை பார்த்து அந்த தாயன்புல கதர்றாங்க. தாயன்பை காட்டிலும் கோடி மடங்கு பரம்பொருள் வந்து அவரை தூக்கின்னு வந்துடுச்சேன், வழி கூட இப்படி ஏது என்று தெரியாது, வெறும் விலாசம் விசாரிச்சு கேட்டது இவ்வளவுதான். எப்படி போனோம், விழுப்புரம் வழியா போனோம், அவ்வளவுதான். எங்க, திருவண்ணாமலைக்கு விழுப்புரம் வழியா போயாகும், அவ்வளவுதான் இன்ஃபர்மேஷன். அதுக்கு உண்டான டிக்கெட்டு, அவ்வளவுதான் புத்தி செயல்பட்டதே. அப்புறம் அங்க கூட வந்து திருக்கோயிலூர்லயும் எங்கேயோ வந்து அங்க இறங்கிட்டாரு, இறங்கி டிராக்லயே நடக்கிறார். டிராக் எப்படியும் போகணும்ல, திருவண்ணாமலைக்கு போற டிராக் தானே இது, ட்ரெயின் கிடையாது, ட்ரெயினுக்கோசரம் வெயிட் பண்ணல. சோ புத்தி செயல்பாடுகளே கிடையாது, சாத்துரியமே கிடையாது, உடல் வருத்தம் கிடையாது, காதல். முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டரும் 35 கிலோமீட்டரும் நடந்து வந்து அப்படியே செப்டம்பர் 1ஆம் தேதி வந்து அடையிறார். அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு அதே தாய் வராள். பக்கத்துல இருக்கிற சுவாமிகள் எல்லாம் சொல்றாங்க, திரும்பி அடிஷன் போதான் வராது, வந்துரேன் தான் அழறா, விழுந்து அழறா. ஈந்திடும் அன்மையில் பெரிதருள் புரிவோய், இப்பேற்பட்ட உள்ளுணர்வா இருந்ததுதானா அப்படி ஆகர்ஷிச்சு கொண்டு வந்திருக்கணும். அந்த உள்ளுணர்வு இல்லாமல் நீங்கள் ஒருவரும் வந்து இந்த பகவானுடைய புஸ்தகங்களை வந்து கேட்கவும் முடியாது, பகவானுடைய கண்ணிகளை உணரவும் முடியாது, இந்த ஆன்ம ஞான பாதைக்கு வரவே முடியாது. ஆன்ம ஞானத்தினுடைய அனுக்கிரகம், ஆன்ம பொருளுடைய அனுக்கிரகம் தான் உங்களை வந்து இங்க வந்து கொண்டு வந்து உள்ள நிக்க வைக்கிறது. அந்த உணர்வு இருந்து கொண்டே இருக்கின்றது. நாம் என்ன பண்ணணும், இந்த எண்ணங்களை விட்டு விலகணும், இந்த உணர்ச்சிகளை விட்டு விலகணும், தனி இருப்பை விட்டு விலகணும். ஏன்னா தனி இருப்பு அனைத்தும் போய், அதுக்குத்தான் அந்த உச்சக்கட்ட உலகத்திலேயே உச்சக்கட்ட உணர்ச்சி அபிமானம் பாசம் பந்தம்னா வந்து தாயன்பு. அதை விட கோடி மடங்கு பெரிதருள் புரிவோய், ஈந்திடும் அன்னையில் பெரிதருள் புரிவோய், இதுவோ உனது அருள் அருணாச்சலா. அம்மா கொடுக்கிற பெரிய, அம்மா கொடுக்கறதே பெரிய அருள்மயமான ஒரு செயல். எப்படி எல்லா குழந்தைகளும் தாய்க்கு தான் பிறக்கின்றது, அந்த தாயானவள் கண்டிப்பாக அதை, கடவுளே தான் தாய் சுரூபம் பிறந்த குழந்தைக்கு. அந்த குழந்தை வந்து ஒரு படு தரித்திரமா இருக்கிறவள், ஏழையான ஏழை பராரிக்கு பிறந்த குழந்தையா கூட இருக்கட்டும், அவகிட்ட அந்த தாய்மை விலகி இருக்காது, அது காப்பாற்றப்படும். அப்படி அந்த காப்பாற்றப்படுவது வந்து அங்க தெய்வமே அந்த தாய் பரம்பொருளே, அது நேரடியாக அம்மாதான். எல்லாருக்குமே அவரவர்களுடைய அம்மாதான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் தெய்வம், கண்கண்ட தெய்வம் வந்து அம்மாவும் அப்பாவும், அதுல முக்கியமா அம்மா. அதை வந்து ஒப்பிட்டு சொல்றார், ஈன்றிடும் அன்னையர் பெரிதருள் புரிவோய், உன்னோடது அம்மாவனுடைய பாசம் அருளுக்கெல்லாம் மிஞ்சினதோ
அதுதானா என்னை இப்படி ஆட்படுத்திச்சு அப்படின்னு இந்த மூன்று மூன்று நான்கு ஐந்து ஆறாவதுல அந்த மூன்று நான்கு ஐந்த மூன்றையும் குறிப்பிட்டு அப்படி கொண்டு வந்து என்ன சேர்த்தியா அப்படின்னு அந்த அம்மாவுக்கு பதில் எழுதி ஏதானும் பதிலாவது எழுதி கொடுங்க சாமி அம்மா ரொம்ப அழறாங்க அப்படின்னு நின்று நின்று அழுது கொண்டிருக்கிறார்கள் அவரோட அம்மா அழகம்மை வெங்கடராமனை பார்த்து அப்ப எழுதி கொடுக்கிறாரு நடக்க முடியாததை நான் நடத்தி வைக்க முடியாது நடந்தது நடந்து கொண்டிருப்பதை நான் நிறுத்தவும் முடியாது அதனால எல்லாம் சரியா போயிட்டு இருக்கு அமைதியா இருக்கை நன்று அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இருக்கிற உள்ள உணர்வு தான் ஐக்கியமான அந்த ஆன்ம உணர்வை வந்து அப்படி அம்மாவுக்கும் ஒரு பதிலா எழுதி கொடுக்குறாரு மௌனமா இருக்கே நன்று அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு பதிலா எழுதி கொடுக்குறாரு அந்த அருளை வந்து இந்த இடத்துல சொல்றது பகவான் இதுதான் உன்னுடைய அருளோ என்ன ஆட்கொண்டு இப்படி கொண்டு வந்து உட்கார வச்சு இப்படி வந்து ஆக்கியிருக்கே இன்னைக்கு வந்து இந்த கண்ணியை எழுத கொடுத்துருக்கியே அப்படின்னு சொல்லி இந்த கண்ணியில முடிக்கிறார் நம்ம இத்துடன் நிறுத்திக்கொள்வோம் வரும் நாளன்றைக்கு வியாழக்கிழமை அன்னைக்கு அருணாச்சல அக்ஷரமனாகிய தொடர்வோம் இன்றைக்கு மாலை வந்து ஜஸ்பி சசன்ஸ்ல வந்து 6:30 உள்ளது 40 அடுத்த செய்யுள்ள சந்திப்போம் சாயந்தரம் வந்துருந்தோம் ரெண்டுத்துலயும் நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்கோ லைக் பண்ணுங்கோ கடைசி வரைக்கும் ஒவ்வொரு வரிகளையும் வார்த்தைகளையும் கேளுங்க ஏன்னா வாழ்க்கையில்தான் ஆன்மஞானம் எங்கேயோ துறவுக்கு ஓடி போயிட்டு எங்கேயோ போய் உட்காந்துக்கிட்டு குடும்பத்தை வெறுத்துட்டு பொருட்களை வெறுத்துட்டு உலகத்தை வெறுக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது வெறுக்கப்பட வேண்டியது நான் என்னுடைய அப்படின்ற மனத்தின் மூலமாக எழும் பழைய பதிவுகள் அவைகளை தெள்ள தெரிந்து அவைகளை கடந்து சாஸ்வதமாக இருக்கும் நம்மளுடைய நீங்கா இருப்பு நீங்கா பேரறிவு புதியா பேரறிவு புதியா உணர்வு அதற்கு நாம் காதல் வயப்பட்டு மோக வயப்பட்டு காம வயப்பட்டு அதுக்கு அதை அடைக்கலம் அடைவோம் இவ்வளவில் நான் இன்று நிறைவு செய்து கொள்கிறேன் சாயந்தரம் 6:30 ஜஸ்பி சசன்ஸ்ல நேரலையில வந்துடுங்க உள்ளது நாற்பதுல சந்திப்போம்